कल्याण का उत्ति के पाकर गे इवरो साव को उत्ति के पारंगे अप्पा अप्पा वंदिटे रे ऑफिस अदरदे उकारंगडा मगने मगने संबल ஆமா எங்க அப்பா சொன்னதா வாங்க வந்திருக்க தம்பி இவ்ளோ பெரிய பைய வெறல சூப்லமா வாயில இருந்து கையடு ஏன் கை நான் சூப்ல உனக்கு என்ன என்னடா டேய் அவ்ளோ பெரியவங்க சொல்றாங்கல்ல கையடுடா முடியாது முடியாதா உன்னை நான் பத்தனா இல்ல என்ன நீ பத்தியா தெரியாது தெரியாதா பா ஊடுப்பா முடியாதரா பா ஊடுப்பா முடியாதரா பா ஊடுப்பா ஏன்டா யானை மாதிரி இருக்கற வரல வெட்டி தொலைக்கலாம்னா மனசு கேட்க மாட்டேங்குது பெத்து தொலைச்சிட்டேன் பா பா இந்த வெள்ளை சார்ட் போட்டுக்கறானே அவன் யாருப்பா அவனா ஆமா 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 அவர்னு சொல்றா அவர்தான் ஹிட்லர் ஓஹோ லஞ்சம் எல்லாம் வாங்குவான்னு ராத்திரியில அம்மா சொல்லுவியா அவனா என்ன மனுச்சிரு சார் எப்பா அந்த கண்ணாடி போட்டுக்கறாளே அவ யாருப்பா மகனே சொல்ல போறியா இல்லையா அவங்க தான் எங்க டைப்பிஸ்ட் ஓஹோ அந்த மேனேஜர் வச்சிருக்கான் ராத்திரில அம்மா சொல்லுவியா அவளா ஸ்டூபிட் மகனே வரல சூப்டா நல்லா சூப்டா நீ ஏண்டா நீ சூப்பு Good morning. Good morning. Good morning to you. Yeah, pa. Nee mooda. Good morning, sir. Good morning. Good morning. எரியாவல ஏறிட்டே இரு. அப்படியே தூக்கி விட்டுறேன் மேல. Good morning, sir. என்னப்பா ரட்டனாயன மாதிரி ரெண்டு பேரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கற நீ தேதி ஒண்ணு ஓஹோ சம்பளம் வாங்கிட்டு போ வந்திருக்கானுல ஆமா இல்ல அட எட எட்ரா ஏன் கை நான் சுப்புவேன் உனக்கு என்ன ஊதேவீங்களா கட்டவரல அப்படியே வெட்டி போடுவேன் தெரியுமா ஓம் பசங்கள ஆமா சார் நல்லா வருவானுவ எட்ரா வரல வேண்டாம் சார் வம்புல மாட்டிக்க போறீங்க இதுல என்னயா வம்பு பசங்களுக்கு சுகாதாரம் சொல்லி தரவானா பசியில கட்டவரலயும் காணோம் சுக்கரமேட்டையும் காணோம் முழுங்கிட்டான் எறா சீ எறா அப்பா இவர் யார்ப்பா வந்து 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 என்ன வந்து 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 பையன் கேக்குறான்ல சொல்லையா வேண்டாம் சார் வம்புல மாட்டிக்கிறீங்க பேரு சொன்னா என்னயா வம்பு கண்ணா குண்டுக்கண்ணா நான் தான் இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர் ஓஹோ டைப் அடிக்கிறவள வெச்சிருக்கான் ராத்திரியில அம்மா சொல்லுவி அவனா இவன் போய் சொன்ன கேட்டிங்களா சார் வம்புல மாட்டிக்கிறீங்க என்ன இதா இதையும் சொல்லிக்க யோ இந்த மாதிரி ரெண்டு புள்ளைகளை பெத்ததுக்கு ரெண்டு பானையை பெத்திருந்தா இந்த ஆபீஸ்ல தண்ணியாவது புடிச்சு வைக்கலாம் ஆமா சார் நோ சர்தா இது பாரம்பரிய வியாதி உங்களுக்கு சீ உங்க சேர்மானத்துல இந்த வியாதி என்னையும் தொத்திக்கும் போல இருக்கு யோ முதல்ல சம்பளத்தை கொடுத்து இந்த ரெண்டு ஜந்துக்களை அப்புறப்படுத்து निसगा
इडली दोसा चटन उ
சின்னக்கிளி, மாமாவை எப்போ கல்யாணம் கேளு? டேரகு, எப்படா மீராவை கல்யாணம் பண்ணிக்க போற? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ அதை பாத்துக்கிட்டே இருக்கியே? யார்கிட்டயும் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற சாப்பிட மாட்டேங்கிற எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே நாங்க உனக்கு என்னப்பா குறை வச்சோம் எனக்கு ஒண்ணு குறை இல்லம்மா ராஜா அந்த கார் எடு பெத்தவங்க பணத்துல பெட்ரோல் போட்டுக்கிட்ட ஊரை சுத்தது ரொம்ப சுலபம்டா சொந்தமா கார் வாங்கணும் அது ரொம்ப கஷ்டம் தெரியும்ல அப்பா ரகு கட்ன துணியோட உருளைக்கிழங்கு லாரியில் ஏறி ஊட்டி வந்து சேர்ந்தவன்டா நான் கைய ஊனி கர்ணம் போட்டதுனால தான் இன்னைக்கு நாலு எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தெரியுமா உனக்கு இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க இதெல்லாம் என் சுயசம்பாதம்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கதைய காலம் காத்தால அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அவனை ஏங்க தொல்லைப்படுத்துறீங்க அடியே இந்திய சொத்துரிமை சட்டத்துல தன் சுயசம்பாதனையை இஷ்டப்பட்டவங்களுக்கு எழுதி வைக்கலாம்னு ஒரு விதி இருக்கு அத ஞாபகப்படுத்தணும் உன் பிள்ளைக்கு ஆமா ஏழு எட்டு புள்ள பெத்து வச்சிருக்கோம் பாருங்க பாக பிரிவினைய பத்தி அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு புள்ள அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏழு எட்டா இருந்தா தான் கவலைப்பட மாட்டேனே எவனாவது ஒருத்தனுக்கு மீராவை கட்டி வச்சிருப்பன இவன் ஒருத்தனா இருக்கிறதுனால தான் உபத்திரவமே நியாயமான கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத தர்ம சங்கடமான நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியும் எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்ல நேரடியாவே கேக்குறேன் உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணை உதாசீனப்படுத்திட்டு உன்னை அலட்சியப்படுத்துற பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியே என்னடா அதெல்லாம் என்ன சொல்றீங்க ஆமாண்டி இவன் போன வாரம் ராமசாமி மகன் கல்யாணத்துக்கு போய் அங்க இன்ஸ்பெக்டர் பொண்ணு ரோசியோட தகராறு பண்ண அவ இவனை கண்ணத்துல அறைய ஊரே சிரிப்பா சிரிச்சிருக்கடி அப்பா பர்சனலா நடந்த விஷயத்தை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்காம ஓ அப்படியா அப்ப நானும் என் சொத்துக்களை பத்தி பர்சனலா ஒரு முடிவுக்கு வந்துடுறேன் மிஸ்டர் ரகு நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் சொத்துக்களை உங்களுக்கு எழுதி வைக்கிறத பத்தி நான் யோசனை பண்ணுவேன் அப்படி இல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய மீரா மகளா வந்துட்டு போறா என்ன சொல்றீங்க அப்பா மாமனார் கிட்ட வரதட்சணை வாங்குறதே கேவலமா நினைக்கிறவன் அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கித்தான் வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னா குட் பை உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க சொத்துக்கும் தம்பி 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 என்னங்க இது உங்க தங்கச்சி மகன் நல்லா வாழணுங்கிறதுக்க நம்ம பையனை வீட்டை விட்டு தரத்துறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா எனங்க அவன் போறான் அவனை கூப்பிடுங்க நில்லுடி எங்கடி போயிட போறான் கையில வாட்சும் கழுத்துல செயின் இருக்கிற வரைக்கும் ஐயா காலர் தூக்கிட்டு திரிவாரு அது சேர்ந்த உடனே தன்னால காலில் வந்து விழுவான் நீ போடி என்னங்க போடிங்க ஆயிரந்தா இருந்தாலும் அவன் எம் இந்தாப்பா இங்க வா இந்த வாட்டர் பம்ப் வந்து பாருப்பா கொஞ்சம் அந்த பேரட் ஓபன் பண்ணுங்க நம்ம ரகு மாதிரி இல்ல ரகு ஹலோ கண்ணா ஹவ் ஆர் யூ ஃபைன் ஹவ் ஆர் யூ ஃபைன் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஓ ட்ரெஸ் பார்த்து சொல்றியா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் மனசார நல்லா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கேன் ஐ அம் மென்டலி ஓகே உங்க அப்பா கூட சண்டையாமே ஆமா என்னடா விஷயம் என்னடா அது ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதா
நீ போய் இப்படி கஷ்டப்படுறியடா? கஷ்டமா? வேலை செஞ்சிட்டு இருக்கேன்டா, கைவசம் தொழில் வச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் கஷ்டமே பட மாட்டேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை என் கம்பெனியில 50-50 பார்ட்னர் ஆக்கிறேன். ஓகே? சாரி, நான் எதையுமே யார் கூடவும் பங்குபட விரும்ப மாட்டேன். என் கஷ்டங்களை கூட. டிரைவர், 125 ரூபீஸ் 50 பைசா. நான் வரங்கண்ணா. ஸ்டூபிட், நீங்க எவ்வளவு தூரம் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது அந்த ஆள் கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறேனா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் ரகு, டிரைவர் வண்டி எடு. வாங்கம்மா, என்ன வேணும்? ஃப்ராக் வேணும். இது பாருங்க, இது வேற டிசைன், இது புது டிசைன். இது பாருங்க, இது வேண்டாம். அங்கிள், ஷீலா, இது இங்க வந்த பொண்ணு எங்க பாக்குறீங்களே? ஷீலா, எங்க என் கூட வந்த சின்ன பொண்ணு பாத்தீங்களா? தெரியலங்க. ஐயோ, எங்க போயிருக்கா? முப்பத்திலால் சார், பாலியஸ்டர் சார், பாம்பே டையிங் சார். இத பாருங்க, ரொம்ப நல்ல குவாலிட்டி சார். போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. காட்டன்ல கொஞ்சம் சிம்பிளா நல்லதா எடுத்து போடுங்களேன். என்ன சார், பனியன் சட்டி கூட ஃபாரின் ஐட்டமா கேப்பீங்க, சட்டைக்கு போய் காட்டன்ல கேக்குறீங்களே? போன வாரம் தான் காந்தி படம் பார்த்தேன், அன்னில இருந்து சுதேசி ஆயிட்டேன். கதர்ல ஏதாவது இருக்கா? கதரா? இது ரொம்ப நல்ல குவாலிட்டி சார், பாருங்க பாருங்க. அது எங்கே இருக்கட்டும், விஷயம் இதுதான், ஒரு 60 ரூபாய்க்குள்ள காட்டன்ல அழகா இருக்கணும் கூட அவசியம் இல்ல, ரெடிமேடா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எடுத்து போடுங்களேன் ப்ளீஸ். ஷீலா, நீ எங்க இருக்க? நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதனால அக்கா எனக்கு துணி எடுக்க கூட்டிட்டு வந்தாங்க. எங்க உங்க அக்கா? அதோ அந்த கடையில இருக்காங்க. ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ சார். இத பாருங்க, புதுசா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். முடிஞ்ச நாளைக்கு வரேன், எடுத்து வைங்க. வாங்க சார், வாங்க பிராக் பாருங்க. அம்மா, இந்த குழந்தை சைஸ் என்ன இருக்கு? 120. இது எவ்வளவு? 130. இது எவ்வளவு? இது 140 ஆகும். இது எவ்வளவுமா? 150. இது இது உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்க. இந்த பிராக் நல்லா இருக்கும். எனக்கு இதான் வேணும். இது 175 சார். இல்ல வேற கலர்ல. ஐயே, இது நல்லாவே இல்லமா. எனக்கு இதான் வேணும். இதோட நல்லதா எடுக்கலாம். உங்களுக்கு என்ன விலையில வேணும் சார்? ஒரு 60 ரூபாய்க்குள்ள இருந்த பாருங்க. இந்த டிசைன் பாருங்க, 60 ரூபீஸ். ஷீலா, ஷீலா, எப்படி இருக்கு? எப்படி? ஹேப்பி பர்த்டே டு யூ. எனக்கே தெரியாது என் பிராடி வந்து போல இருக்கு. நான் ரோசிய தேடினேன், இங்க வந்துட்டதா சொன்னாங்க, நானே கூட்டிட்டு வந்தேன். நான் வரேன். பரவாயில்ல, உள்ள வாங்க தம்பி. வீடு அமைதியா இருக்கு, அனாவசியமா என்னால எதுக்கு பூகம்பம்? நான் வரேங்க. ஷீலா, எங்கடி போனே? சனியனே,
மாமா என்ன கடைக்கு கூட்டிட்டு போனாங்க என்னோட பர்த்டேக்கு எனக்கு கவுன் வாங்கி தந்தாங்க எங்க அப்பா செத்ததனால என் குடும்பம் நடுத்தரையில நிக்கு நினைச்சிட்டியா ரோசி நமக்குள்ள ஆயிரம் இருக்கு உன் கோவத்தை காட்டி குழந்தை மனசு கெடுத்துறாத என் குடும்பத்தையே கெடுத்துட்டே இந்த குழந்தை மனசு கெட்டவனு குடிமுழி போவாது குடிடி ரோசி 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 கண்ணில் என்ன
ரோசி இனிமே போவியா போவியா ரோசி பாஞ்சு போட்டு ஏன் இப்படி அடிக்கிற உங்க வேலைய பாருங்க ரோசி ரோசி நீ அறிவில்லாதவன் தான் நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இதயமும் இல்லாதவன் நான் என் பழைய ரோசியை பார்க்கவே முடியாதா அவன் ஏன் ரோசி எல்லாத்தையும் பரவாயில்ல ஆனா அந்த பழைய ரோசியை தான் பார்க்க விரும்புறேன் குட் பை